நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி உங்கள் கைன்மாஸ்டரில் வந்து எடிட் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை பற்றி நான் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணனே அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 1:1 அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த 1:1 கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் மூமெண்ட்டாக இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கட் ஆப்ஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரெண்டு விரலில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகும். நம்ம கரெக்டாக எப்படி பண்ணுறதுனா இந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஒரு கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்கேன், வெஜிட் அப்படின்றத. இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ லேயர், அந்த ரெண்டு வீடியோ லேயரோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணோன்னே மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த வீடியோ லேயரை வந்து நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த வீடியோ லேயர். இதை வந்து நீங்கள் இப்படி லைட்டாக வந்து இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் இதில் போய் வைக்கலாம். ஆனால் சரி ஓகே, எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று ஜூம் இன் ஆகிட்டே இருந்துச்சுல, அது எப்படின்னு பார்க்கலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கலாம். ஸோ அதான் இந்த இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஃபுல் சைஸ் வச்சுருங்க, இல்லை இது கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இருக்கிற ப்ளூ கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா குரோமாக்கி வந்து போயிருங்க. குரோமாக்கியை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னே இந்த கீ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளூ கலர் தான் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா இந்த கீயை அந்த கலர் கீயை கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி கட்டுறேன். இதில் வந்து இன்பில்டாக வந்து சவுண்ட் இருக்குது, இந்த சவுண்டை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்களேன். ஸோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் எந்த ஒரு சாங் வேணாலும் நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ரேஷியோ சப்போர்ட் ஆகுமோ அந்த ரேஷியோ வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. எனது வீடியோ இருக்குது, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.